அண்மை செய்தி, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஓபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். 2023 ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்களுக்கு பதிலாக ரொக்கம் வழங்க ஓபிஎஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் சிவா இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள். சஞ்சனா, 2023 ஆண்டு வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்கத்தினை திமுக அரசு வழங்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தற்போது வலியுறுத்தி அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டக்கூடிய இந்த அறிக்கையில், பொங்கல் திருநாளின் போது பொதுமக்களுக்கு இலவச பொருட்கள், விலையில்லா பொருட்கள் வழங்குவதையும் விலையில்லா வேட்டி சிலை வழங்கக்கூடிய திட்டத்தையும் கொண்டு வந்தது அதிமுக அரசுதான் என்றும், தற்போது பொதுமக்களுடைய நிலையினை கருத்தில் கொண்டு இலவச பொருட்கள் வழங்குவதோடு 3000 ரூபாய்க்கான ரொக்கத்தையும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் திமுக அரசு வழங்க வேண்டும் என்பதனை அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக மக்களுக்கான திட்டங்களை அறிவித்து அதன் மூலமாகவே அந்த திட்டங்களை மக்களுக்கானதாக அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த திமுக அரசு செயல்பட வேண்டும் என்பதனையும், ஏற்கனவே கடந்த ஆண்டு 21 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்ட போது அதில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததையும் அவர் இந்த அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இதுபோன்ற தரமற்ற பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு மாற்றாக அவர்களுக்கு ரொக்கமாக வழங்கினால் அவர்கள் தமிழர் திருநாளாக கொண்டாடப்படக்கூடிய இந்த பொங்கலினை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே பொங்கல் திருநாளை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் மகிழ்வுடன் கொண்டாடக்கூடிய வகையில் அவர்களுக்கு 3000 ரூபாய்க்கான ரொக்கத்தினை திமுக அரசு வழங்க வேண்டும் என்பதனை ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக முன்வைத்திருக்கிறார். சிவா, விவரங்களுக்கு நன்றி.